துருசுல் லுகத்தில் அரபியா லிகைரி நாத்திகீன பிஹா. அந்த புக் எல்லார்டையும் இருக்குதா? யாரும் இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்கள் பெண்களில் இந்த ஸ்டூடெண்ட்ஸாக உள்ளவங்க யாரும் இந்த புக் இல்லாமல் இருக்கிறீங்களா? புக்கை எல்லோரும் இன்ஷாஅல்லாஹ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் கிடைக்காட்டி ஃபோட்டோ காப்பி எடுத்துங்க. அத்தர்சுல் ஹாமிஸ், போன கிழமை நாம் என்ன படித்தோம்? இதில் நம்ம இந்த 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 பாடத்தில் உள்ள முக்கியமான ஒரு செய்தி நம்ம சொல்லித்தந்தேன் உங்களுக்கு. முதாஃபுன் முதாஃபு நிலை, அப்படி தானே? முதாஃபுன் முதாஃபு நிலை. யார் சொல்லுவீங்க முதாஃப் முதாஃபுலை? ஒரு சின்னொரு விளக்கத்தை யார் சொல்லுவீங்க? யார் முந்திரிங்களோ சொல்லலாம், ஆண்கள் பெண்கள் யாரும் சொல்லலாம். கிதாபு ஒரு ஆள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கிதாபு ஹாமித், கிதாபு ஹாமிதுன், கிதாபு ஹாமிதின், இது மூணு எது சரி? கடைசி சரி. அப்போ முதல்ல சொன்ன ரெண்டும் என்ன சொல்லக்கூடாது அப்படி இல்லையா? இப்போ நீங்கள் வந்து படிச்சிட்டீங்க, கிதாபு ஹாமி தின், உலகம் அழியும் வரைக்கும் கிதாபு ஹாமிதின் தான் வரும். கிதாபு ஹாமிதின்ங்கிற இந்த வார்த்தையை ஹாமிதுனுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த நகவுண்டா என்ன தெரியுமா? கடைசி வார்த்தைக்கு வரக்கூடிய ஹரக்கத்துகள், ஏராபுகளை நாங்கள் அறிந்து சொல்வது. இந்த வாக்கியம் எந்த அமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஜும்லா எந்த அமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது தான் நகவில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். நகவில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாக்கியங்கள், இந்த ஜும்லா எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் அடையாளம் கண்டு விடணும். எங்கே போனாலும் சரி அடையாளம் கண்டு விடனீங்கன்னா கரெக்டாக ஹரக்கத்தை சொல்லுவீங்க, கரெக்டாக கருத்து சொல்லுவீங்க. இது சொல்லக்கல ஒரு செய்தி சொல்லலை, நம்ம வந்து காய்வு மட்டும் கருத்து சொன்னேன், ஹாதருக்கெல்லாம் கருத்து சொல்லலை இல்லையா? ஃபால்த்து ஃபால்த்துமா ஃபால்த்தும் அதெல்லாம் விளங்கிட்டீங்க தானே? நீங்கள் ஒரு ஆண், நீங்கள் ரெண்டு ஆண்கள், நீங்கள் பல ஆண்கள், ஃபால்த்தி ஃபால்த்தி ஃபால்த்துமா ஃபால்த்துன்னு, நீங்கள் நீ ஒரு பெண், நீங்கள் ரெண்டு பெண்கள், நீங்கள் பல பெண்கள் செய்தீங்க இல்லையா? ஃபால்த்து ஃபால்னா மேலுக்குள்ள முஃப்ரது தசனியா ஜம்ம, நீங்கள் அப்படி என்ன செய்ங்க? மேலுக்குள்ள அந்த முஃப்ரது அந்த தசனியா அந்த ஜம்ம வந்து எல்லாத்துக்கும் அப்படியே ராய்பு ஹாதிர் முதக்கர் போனதுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதை காய்புக்கு சொன்னேன், ஹாதிர்களுக்கு சொல்லலை. ஹயர் இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், கிதாபு இப்படி வருது, இப்படி வருது. இதை நாங்கள் எப்படி படிக்கிறது? இப்படிதான் நம்ம படிக்கிறோம். இதுக்கு எப்படியான ஹரக்கத்தை வைக்கிறது? இதை நீங்கள் பல விதமாக சொல்லும், கிதாபுன்னு சொல்லிக்கலாம், கிதாபின்னு படிக்கலாம், கிதாபேண்டு படிக்கலாம், ஹாமிதுன்னு படிக்கலாம், ஹாமிதின் படிக்கலாம், ஹாமிதன் படிக்கலாம். சரியா? இதை வந்து என்ன செய்யறது? இதை வந்து என்ன எப்படி படிக்கிறதுங்கிறத நாங்கள் முடிவு செய்கிறது, படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறது, அதை நம்ம படிக்கிறோம். அதனால் இதை நீங்கள் கவனமாக இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியமான விஷயம். நாங்கள் என்ன சொல்லுவோம், இதை எப்படி படிக்கணும்? முதாஃப் முதாஃபுலைன்னு படிக்கணும். இப்போ இது எந்த அமைப்பில் வந்திருக்குது? முதாஃப் முதாஃபுலை அமைப்புடைய அமைப்பில் தான் இசைக்கப்பட்டிருக்குது. ஆனால் வாக்கியம் என்ன செய்யலை? வாக்கியம் ஜும்லா முஃபீதாவா, முழுமையான ஒரு ஜும்லாவா? இல்லை. ஏன் முழுமையான ஜும்லா இல்லை? இது ஜும்லா இஸ்மியாவுடைய அமைப்பில் வந்திருக்குது, ஜும்லா இஸ்மியாவுடைய அமைப்பில் வந்திருக்குது. ஜும்லா இஸ்மியா முழுமை அடைவதற்கு என்ன வரணும்? முப்தா வரணும், ஹபர் வரணும். இங்கே என்ன வந்திருக்குது? ஹசன்த. இங்கே என்னது? முப்திதா மட்டும்தான் வந்திருக்குது, ஹபர் வரல. ஆகவே ஜும்லா இல்லை, அது ஜும்லா முஃபீதா இல்லை, ஜும்லா கயிறு முஃபீதா. இப்போ நம்ம அதை சொல்ல இங்கே வரல, ஜும்லா சொல்ல வரல, முதாஃபையும் முதாஃபிலையும் விளங்கப்படுத்த இங்கே வந்திருக்கிறோம் இல்லைங்களா? முதாஃப் முதாஃபுலேஹி. சரி, இப்போ இப்போ இது என்ன சொன்னீங்க? இது இது தரக்கி சொல்லுங்க பாபம். முப்ததா முதாஃப், முப்தி தாண்டா அதுக்கு என்ன யாராப் வரும்? முப்ததாவுக்கு என்ன யாராப்? ரஃபா. சரிதானே? அப்போ நாங்கள் என்ன சொன்னப்ப, இது இது வந்து மாதா மாறாது, காவுக்கும் தாவுக்கும் எந்த யாராப் மாறாது, எப்படி மாறாது? அது அப்படி தான் வரும், இங்கே தான் மாறும். இப்போ முப்ததா என்பதால கிதாபு, முப்தாண்டா கிதாபு. பொதுவாக வந்து என்ன சொல்லணும்? கிதாபுன்னு வரணும். ஆனால் யாரா அந்த தண்ணின் வாரத்தை தடுக்கிறது என்ன? முதாஃப். முதாஃபில் என்ன செய்யாது? முதாஃபில் தண்ணின்னு வராது. அடுத்தது ஹாமி, இது என்ன செய்யாது? மாறாது. தாலுக்கு மாறும், த து தி தன் துன் தின் எல்லாம் வரும் நினைக்கிறீங்களா? இப்போ நாம் இதுக்கு என்ன சொல்லுது? இது என்ன? முதாஃபுன்
இது முலாஃப், முலாஃபுன் முலாஃபுன் இலைஹி. முலாஃபுன் இல்லை என்ன, ஒரு சகோதரி சொல்லுங்க யாராவது, முலாஃப் இல்லை என்ன, முலாஃப் இல்லை என்ன, பொருளுக்குரியவர். நம்ம எந்த பொருளோட ஒரு ஆளை சேர்க்கிறோமோ அவருக்கு உரிய பொருளுக்குரியவர் என்ன சொல்லது, முதாஃப் இலைஹி, முதாஃப் அந்த பொருள், அவருடைய பொருள். சரியா, இப்போ இந்த கிதாபு யாருன்னு தெரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆ ஆ லிமன் ஹாதல் கிதாபு, கிதாபு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதை இதை முழுமையாக சொல்லுதா என்ன சொல்லுவீங்க? மாஷா அல்லாஹ், அஹ்சன்தயா ஹாஜா முஹைதீன், ஹாதா கிதாபு ஹாமிதீன். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஹாதா என்னது, மப்தா ஆச்சு. சரியா, இப்போ கிதாபு என்ன, ஹபர். எப்பயும் சும்மா முலாஃப் வராது, ஹபரை சொல்லுங்க. ஹபர் முலாஃப், ஹபர் முலாஃப். முலாஃப் என்பது நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இப்போ பாருங்க, இப்படி இதை விட்டுட்டு சொல்லுங்க, ஆகும் எப்படி சொல்லுவீங்க, ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன். இப்போ என்ன சொல்லுவோம், ஹாதா கிதாபுன், இது ஒரு புத்தகம், ஹாதா ஹாதா கிதாபுன், இது ஒரு புத்தகம். ஜும்லா ஜும்லா முஃபீதா, லிமன் ஹாதல் கிதாப், இப்போ நீ இப்போ லிமன் ஹாதல் கிதாபுண்டா, அப்போ அதுக்கு வரைய நம்ம கூட சொல்லணும், ஹாதல் கிதாபு லி ஹாமிதின்னு சொல்லணும். சரிங்களா, லிமன் ஹாதல் கிதாபு, நம்ம அங்கே புத்தகத்தில் அது பூரா பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் ஹாதா கிதாபுன்னு, இது ஆமிதுரிய கிதாபுன்னு சொல்ல போகிறீங்க. இப்போ என்ன செய்வீங்க, முதல்ல இந்த கிதாபுக்குரியவரை கொண்டாடுவீங்க, ஹாமிதை கொண்டாந்தாச்சு. இப்போ இவர் முலாஃபானத்தினால, ஏன்னா உரியவரை கொண்டாந்ததுனால இவர் ஹபரோட இயலாது, முதல்ல ஹபர் சொன்னீங்க, ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன் சொல்லக்கல, ஹாதா இஸ்மிஷாரம் தா கிதாபுன் ஹபர். இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் உரிய அழைச்சி சொல்லுங்கன்னு சொல்லி, இப்போ என்ன செய்யும், ஹாமிதை கொண்டாந்துட்டீங்க, அப்போ சொல்லுங்க ஹபர் முலாஃப், நான் உரியவரை கொண்டாந்துட்டேன், ஆகவே முலாஃபில் தண்ணின்னு வராது, ஹாதா கிதாபு ஹாமிதின், ஹாமிதின். இவ இங்கே வந்து இப்போ தான் நிர்ணயிக்கிறோம் எவராக, ஏ இவர் முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹிக்கு என்ன யாராப், ஜர், ஜருக்கு இப்போ ஜருடைய அடையாளமாக கஸ்ரா வந்துக்குது, ஹாமிதின் முலாஃபிலேஹி. இது இது புத்தகம், நம்ம ஒன்று காட்டுறோம், இது ஹாமிதுடைய புத்தகம், இது ஹாமிதுடைய புத்தகம். நம்ம அப்போ போன வாரம் இந்த இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லி தந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, முலாஃப் முலாஃபிலேஹி, முலாஃப் முலாஃபிலேஹி. அந்த முலாஃபு வந்து முலாஃபிலேஹி சில நேரம் ஹபருடையும் சேர்ந்து வரும், சில நேரம் முப்தாடையும் வரும், இல்லையா? அப்போ நீங்கள் தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் உரியவரை சேர்த்துக்க வேண்டியதான். முப்தாடை சேர்க்க விரும்புகிறீங்களா, அந்த இடத்துல தேவையா, சேர்த்துக்கோங்க. ஹபரோட சேர்க்க விரும்புகிறீங்களா, சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் முலாஃபிலேஹி என்ன செய்யப்பட்டு வரும், வேறாபு ஜர் செய்யப்பட்டு வரும். இப்போ நாங்கள் வந்து ஹபரோட முலாஃபிலேயே சேர்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இதை அப்படியே என்ன செய்கிறது, முலாஃபிலேயே முப்தாடை சேர்த்து சொல்கிறது யார் சொல்லுவீங்க, பெண்கள் செயலில் சொல்லுங்கள் பார்ப்போம், புதியவங்க குறிப்பாக புதியவங்க சொல்லுங்கள், ஆனால் பழையவங்க சொல்லக்கூடாது இல்லை, அவங்க முடியலன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆ புதியவங்க சொல்லுங்கள் பார்ப்போம், புதுசாக இந்த கிளாஸில் இப்போ ஜாயின் ஆகிருக்கவங்க, சரி உம்முஜாஹித் சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யுங்க, ஒரு முப்தா கொண்டு வாங்க, ஒரு முப்தா ஹபரை கொண்டு வாங்க, ஒரு ஜும்லா முப்தா ஹபரை கொண்டு வாங்க, முப்தாவோட முலாஃபிலே சேர்த்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை கொண்டு வாங்க, இதையே செய்யலாம், இதே இதை எடுத்துருங்க, ஆ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆ இதே செய்யுங்க. இப்போ உங்களுக்கு முப்தாவோட வந்துட்டு முலாஃபிலே அப்படியே ஆகி சொல்லுங்க, பாபு கிதாபு ஹாமிதின் யதீதுன், கிதாபு ஹாமிதின் யதீதுன். இப்போ என்ன செய்வீங்க, இப்போ என்ன செய்வீங்க நீங்கள் தரிகீபு, ஒரு சகோதரி சொல்லுங்கள், யார் சொல்ல போகிறீங்க, உம்மு சல்மா சொல்லுங்கள், ஆ முத்துதா முலாஃப், ஆ முலாஃபு நிலைஹி மஷால் அஹ்சந்தி. இப்போ கருத்துன்னு சொல்லிப்பீங்க, ஹாமிதுடைய புத்தகம் புதியது, வந்துட்டீங்களா? அப்போ முலாஃப முலாஃப் முலாஃப் இலேஹியை வந்து நீங்கள் முப்துதாவுடையும் சேர்க்கலாம், கபருடையும் சேர்க்கலாம். சரி, எங்களோட அப்துல் ரஹ்மான் பாய் சொல்லுங்க, நீங்கள் ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாபு, வேறு ஸ்டைலில், இந்த ஸ்டைல் இல்லாமல் வேறு ஸ்டைல் சொல்லுங்க பாபு,
வெரி குட், மஷா அல்லாஹ், அஹ்சந்த். கலாமு ஹாமிதின், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதே மாதிரி இரா வச்சுட்டு போறீங்க. கலாமு முப்தாவுக்கு ரஃப் முதாஃப், ஹாமிதின் முதாஃப் இல்லை, முதாஃப் வந்ததுனால என்ன செய்ய முடியாது, கலாமுன்னு வராது. கலாமு ஹாமிதின், இவரே ஹபர் எழுதிட்டு போக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஹபர். ஆகவே மக்சூருன், மக்சூரன் வராது, மக்சூரின் வராது, மக்சூருன் ஹபர். முப்தா முலாஃப் ஹாமிதின் முலாஃபுன் இலைஹி மக்சூருன் ஹபர். இப்போ கா நீங்கள் என்ன செய்யணும், எந்த இடத்துல முலாஃப் இலைஹி வருதோ அதுலேருந்தான் கருத்து ஆரம்பிக்கணும். கலாமு முப்தா முலாஃப் ஹாமிதின் முலாஃப் இலைஹி, ஹாமிதுடைய அப்போ உரியவர் உடையன்னு வரும், முதாஃபிலை கருத்துன்னு வரும் உடைய, இந்த புதுக்குரியவர் ஹாமிதுடைய கலம் பேனா மக்சூர் உடைந்திருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. ம், எங்கன்னு சொன்னோம், ஹாதா கித்தாபு ஹாமிதின் முதல்ல சொல்லக்கல, ஹாதா இப்போ முப்தாவை முப்தாவோட முதாஃபிலை இல்லை, அப்போ ஹாதா கூறிய முதல் முப்தான் ஆரம்பிக்கணும். ஹாதா இது கித்தாபு ஹாமிதின், பிறகு என்ன செய்யணும், ஹாமிது கித்தாபு ஹபரோட முதாஃபிலை வந்ததுனால முதாஃபிலிருந்து ஆரம்பிக்கணும். ஹாமிதுடைய புத்தகம், இது ஹாமிதுடைய புத்தகம். எங்கே முதாஃபோட முப்தாவோட முதாஃபிலை வந்ததுனால முதாஃபிலேருந்து ஆரம்பிங்க, ஹாமிதுடைய பேனா உடைக்கப்பட்டிருக்கிறது. சரிதானே, இன்ஷா அல்லாஹ். இப்போ முதாஃப் முதாஃபிலே நீங்கள் எல்லோரும் விளங்கிறீங்க. சரி, அதான் நாம் என்ன படித்தோம், எது வரைக்கும் படித்தோம், ஆ சயிதுன் யாசிரன் அவ்வளோதானே, ஆ பிறகு இன்னொரு செய்தி படித்தோமே, யார் சொல்ல போகிறீங்க, ஆ நிதா அஹ்சந்தி நிதா முனாதா. சரி, யார் சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நிதா முனாதா சொல்லுங்கள், நிதா முனாதா என்ன, சரி சரி ஹஜா பை சொல்லுங்க, யா யாங்கிறது என்ன, ஹரஃப் நிதா, ஒருவரை எனக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க, அழைக்கிறதுக்காக, ஒருவரை அழைக்கிறதுக்கு யா என்ற நிதாவுடைய எழுத்தை கொண்டு வரணும். அதுக்கு பின்னால் அழைக்கப்படுபவர் என்ன, முனாதா, முனாதா. அப்போ முனாதாவுக்கு என்ன ஏராபு, ஒரு ஆள் புரியாள் சொல்லுங்க, உம்மு முபஷரா சொல்லுங்க, முனாதாவுக்கு என்ன ஏராபு செய்யப்படுவார், அடுத்து யார், உம்மு உம்மு முஹம்மது, நீங்கள் வந்தீங்களா இல்லையா கிளாஸுக்கு, வந்ததானே வரலையா, சரி ஜெயனப் சொல்லுங்க, ரஃப என்ன, முனாதா யாரை கொண்டு வரீங்களோ ரஃப. இப்போ நான் ஒரு ஆளை கூப்பிட்றேன், ஆ யா முஹம்மது, ஹதீஸில் வருது சிலவங்க சொல்லுவாங்க யா முஹம்மது, இது உண்ட வாப்பட உண்ட வாப்பட சொத்து கிடையாது, அதில் கூட எனக்கு ஒரு ஹாட்டர் கேட்குறாரு வந்து, ஆ இது உன்னுடைய சொத்தா எனக்கு கூடு அப்படிங்கிறார். அப்போ எப்படி ரசூலுல்லாஹ் அவங்களே என்ன அப்படி சில இந்த கிராமவாசிகள் வந்து அப்படி பேசியிருக்கிறாங்க, ஆ யா அல்லாஹ், யா அல்லாஹ், யார் புனிதா அல்லாஹ் முனாதா. அப்போ முனாதாக்கு என்ன வரும், ரஃபா வரும். அந்த செய்தி படித்தோம். சரி, இப்போ பாருங்கள், சயிதுன் சயிதுன் ரெண்டாவது, ஐன கிதாபு முஹம்மதின். இப்போ முதாஃப் முதாஃபிலே பேசிட்டு வராரு, முதாஃப் முதாஃபிலேக்கு நம்ம நாம் பயன்படுத்தக்கூடிய சில வேர்டு அளிக்குது, முஹம்மதுன் ரசூலுல்லாஹி, முஹம்மதுன் ரசூலுல்லாஹி, முஹம்மதுன் ரசூலுல்லாஹி. முஹம்மதுன் யார் இதுக்கு தரகீப் சொல்லுவீங்க, சொன்னா சொல்லிட்டு போங்க அவசரமா, யார் ஒரு ஆள், ஆ முஹம்மதுன் முப்ததா, ஒரு ஆள் சொல்லக்கூட ஒரு ஆள் சொல்லக்கூடாது, ஒரு ஆள் சொல்லக்கூட அவங்களே விட்டுறணும். ஆ ஆ முலாஃப், ம் ம், இது முப்ததா, சரி ரசூல் என்ன, ஆ ஹபர் ஹபர் முலா அல்லாஹு முலாஃபின் இலைஹி அல்லாஹ், அஹ்சந்தி. அப்போ நாம் என்ன சொன்னோம், முப்ததா ஹபர் அவர்களும் முப்ததா என்ன சொன்னோம், கருத்து ஆரம்பிக்கணும்.
எதோட முதாஃபில் இருக்குதோ முதாஃபிலேருந்து ஆரம்பிக்கணும். முப்தா இருந்தால் முப்தாவோட கூட இருந்தால் முதாஃபிலே சொல்லி முப்தா, அல்லது ஹபரோட இருந்தால் ஹபருடைய முதாஃபிலே சொல்லி ஹபரை. எதோ முப்தாவோட என்ன செய்யல, முதாஃபிலே இல்லை. முஹம்மதுன், முஹம்மதுங்கிறவர், ரசூலுன், முஹம்மதுன் ரசூலுன் என்று வந்தால் முஹம்மதுன் ரசூல், முஹம்மது என்பவர் தூதர். இப்போ முஹம்மதுன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி அல்லாஹுடைய தூதராய், அல்லாஹுடைய தூதராய், சரியா? அல் குர்ஆனு, அல் குர்ஆனு கிதாபுல்லாஹ், அல்லது கலாமுல்லாஹ். இது நமக்கு என்ன செய்யணும், நம்ம நடைமுறையில் உள்ள இது அல் குர்ஆன் முப்தா, கலாமு அல்லது கிதாபு ஹபர் முலாஃப், அல்லாஹி முலாஃபு இல்லைஹி. குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை, குர்ஆன் அல்லாஹுடைய வேதம், சரியா? ஹாதா, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க படிச்ச பாடத்தை அப்ளை பண்ணுங்க. ஹாதா நமக்கு வந்து, அவரை விடுங்கள, ஹாதா மஸ்ஜி, மஸ்ஜிதின் இல்லவா? இது இப்ப தரீப் சொல்லுங்க பாப்போம். இப்ப நாம என்ன செய்யணும், ஒரு வாக்கியத்தை எழுதினா தரைக்கு பார்க்கணும், இந்த இணைப்பை பார்க்கணும், இந்த இடைச்சி என்ன, இது என்ன முறை, என்ன இது முப்தாவா ஹபரா, முப்தாண்ட ரஃப வரணுமே, ஹபர்ண்ட ரஃப வரணுமே, முதாஃபா முதாஃபலேஹியா, முதாஃபண்ட தண்ணி வரக்கூடாது, முதாஃபண்ட இதெல்லாம் பார்க்கணும். சரி, இப்போ சார் நீங்கள் படித்த அமைப்பில் தரைக்கு சொல்லுங்க பார்ப்போம். முப்தா, ஆ இது நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? இதை நீங்க சரி, இப்ப இதுல வந்து என்ன வட்டி குத்தி செய்ய வேண்டிக்குது, யாரு செய்ய போறீங்க? இல்ல இல்ல, இத சொல்லுங்க. சொல்லுங்க, யார் சொல்லுவீங்க? இதுல சின்ன கொஞ்சம் வட்டி கட்டி பார்த்தா வடிச்சிங்கன்னா இப்ப எனக்கு அடிச்சுட்டா என்ன செய்யும், சரி பண்ணலாம். சொல்லுங்க, பள்ளி வராது. நீங்க அப்படி லில்லாவை கொண்டு வரதா இருந்தா சின்ன வேலை செய்யணும், என்ன செய்யணும், ஹாதல் மஸ்ஜிது லில்லாஹி, ஹாதல் மஸ்ஜிது லில்லாஹி. நாம இந்த பாடத்துக்கு வரல, அப்ப என்ன வரும், கருத்து கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த பள்ளி அல்லாஹ்வுக்குரியது. அப்ப ஹாதா இஸ்மு இஷாரா முப்தா, அல் மஸ்ஜிது பதல், லாம் ஹர்ஃபு ஜர், அல்லாஹி மஜ்ரூர், இந்த ஜாரும் மஜ்ரூரும் சேர்ந்து ஹாதா என்கிற முப்தா கபரா வரும், பண்ணிட்டீங்களா? அப்ப அந்த அப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் வெட்டு வேலை ஆகிக்குது. அப்போ இது ஹாதல் மஸ்ஜிது லில்லாஹ் அல்லது ஹாதா மஸ்ஜிது அல்லாஹ் தான் வரும். அசந்த இது உங்களோட முயற்சிக்கு ஜஸாகல்லாஹ் கைர். இது ஹாதல் மஸ்ஜிது எப்பையும் இஸ்மி இஷாராவுக்கு பிறகு சொல்லுங்க. லில்லாஹ் ஜார் மஜ்ரூர் ஜும்லா சேர்ந்து ஹபர், இந்த ஜார் மஜ்ரூர் சேர்ந்து ஹபர். அப்போ எப்படி கருது வரும், இந்த பள்ளி எப்பையும் ஹாதா ஹாதிஹி இஸ்மி இஷாராவுக்கு பிறகு ஒரு பெயர் சொல் அலிஃபுலாமோட வந்தால், ஒரு இஸ்மிஷாராவுக்கு பிறகு ஒரு பெயர் சொல் அலிஃபுலாமோட வந்தால் அந்த ஹாதா என்ற இஸ்மிஷாராவுக்கு பதில் ஹாதா கலமுன், ஹாதா கலமுன் இல்லை இல்லை, ஹாதா கலமுன் ஜும்லா முஃபத், ஹாதா இஸ்மிஷார முஃபத் கலமுன் ஹபர், ஹாதல் கலமு என்ன செய்யல ஜும்லா முடியல, இந்த பேனா ஹாதா கலமுன்டா இது பேனா முடிஞ்சு போச்சு, ஹாதல் கலமு இந்த பேனா ஹபர்னு வரல, ஜதீதுன் கதீமுன் காலீன் மக்சூரும் ஃபைர். நம்ம அந்த பாடத்துக்கு வராதனால நம்ம அது தொட தேவையில்லை. ஐன கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய கிதாபு எங்கே, ஐனுங்கிறது என்ன, அர்வு சிஃபாம் ஹபர் முகத்தம் கிதாபு முப்தா முஅக்கர் முலாஃப் முஹம்மதின் முலாஃப் இல்லை. முஹம்மதுடைய கிதாபு எங்கே, ஹுவ அலல் மக்தபி ஹுனாக, ஹுவ முப்தா அலா ஹர்புஜர், அல் மக்தபி மஜ்ரூர், என்ன ஹுவங்கிற ஹபர், ஹுனாக்குங்கிறது என்ன அந்த இடத்திலே, அங்கே
உனாக்கேங்கிறது அது லருஃப் மக்கான், அங்கே என்று சொல்கிறார். ஐன தஃப்தரு அம்மாரின் தஃப்தர், அம்மாருடைய தஃப்தர் எங்கே? சேம் அதே தான். ஹுவா அலா மக்தபில் முதர்ரிசி, ஹுவா அலா மக்தபில் முதர்ரிசி, ஹுவா முப்தா அலா ஹர்புஜர் மக்தபி மஜ்ரூர் முலாஃப் அல் முதர்ரிசி முதாஃபுலேஹி. இந்த ஜார் மஜ்ரூர் சேர்ந்து ஹுவாக்கு ஹபர். நாங்கள் முதல்ல படிச்சிட்டோம், எது முப்தா ஒரு வார்த்தையாக வரும், ஹபர் ஒரு வார்த்தையாக வரும். சில நேரத்தில் ஹபர் ஜார் மஜ்ரூர் சேர்ந்து ஹபராகவும் வரலாம், ஜார் மஜ்ரூர் சேர்ந்து முப்தாவும் வரலாம். சரியா? இப்போ வந்து ஜார் மஜ்ரூர் வந்து ஹபர், ஹுவாங்கிற முப்தாவுக்கு அலா மக்தபிங்கிற ஜார் மஜ்ரூர் சேர்ந்து என்ன? ஹபர். முதாஃபுலே என்பது என்ன செய்யலாம்? முப்தாவுடையும் வரலாம், ஹபரையும் வரலாம், மஜ்ரூருடையும் வரலாம். அலா மக்தபி அலா ஹர்புஜர் மக்தபி மஜ்ரூர் முதாஃப் அல் முதர்ரிசி முதாஃபு நிலைஹி. அப்போ அது முதர்ரிசுடைய, மக்தபுடைய ஆள், மக்தபுக்குரியவர் முதர்ரிசுடைய டேபிள், சாரி டேபிள் மீது இருக்கிறது. கலமு மன்ஹாதாயா அலியு, கலம் என்னது? கலம் ஹபர், என்ன மண்ணுடைய சேர்ந்து வந்திருக்குது. ஹபர் முகத்தம் முலாஃப் மண் ஹருஃப் இஸ்திஃபா முலாஃபுலேஹி, யாருடைய பெண் ஹாதா இஸ்மிஷாரா முப்திதா முஹர். சில நேரத்தில் அதாவது அதிகபட்சமாக ஜார் மஜூர் முன்னால் வரக்கலை, ஒரு இஸ்திஃபாம் வரக்கலை, என்ன செய்யும்? அதோட வாரது என்ன? கேள்வி அடையாளத்தை உருவாக்குறதுக்காக அதுக்கு ஹபர்னு சொல்லுவோம். அப்போ ஹபர் பின்னால் வரணும். இங்கே இந்த கேள்வி அடையாளத்தோடு இது கேள்வி அடையாளத்தை உருவாக்குவதற்காக ஹபரை முற்படுத்திருக்கிறோம்னு சொல்லணும். கலமு மன்ஹாதா, யாருடைய பெண் இது, யாருடைய பெண் இது. இங்கே ஹபர் முகத்தம் முலாஃப் மன் ஹர்ஃப் இஸ்திஃபா முலாஃபுலேஹி ஹாதா இஸ்மிஷார முப்தா முஅக்கர் யா ஹர்ஃப் நிதா அலியு முனாதா. விளங்குதா இல்லையா? எப் அதிகமாக பாருங்க. ஐன ஐன கிதாபு முஹம்மதின் ஐன தஃப்தர், இதெல்லாம் என்ன செய்யுது? ஹபர் முகத்தம் மேன் இஸ்திஃபாமை உருவாக்குறதுக்காக, ஒரு கேள்வி அடையா உருவாக்குறதுக்காக கேள்வி அடையாளத்தோடு வந்திருக்காது. கேள்வி அடையாளம் அங்கே முன்னால் வந்திருக்குது, ஐன ஐனு சொல்லி. இங்கே மண் என்பதும் கேள்வி அடையாளம் தான். அதனால் இது முதாஃபுலியாக வந்திருக்குது கலமுக்கு. மண்ணுண்டா என்னது? யார்? அப்போ ஒரு ஆள். அப்போ அந்த ஆளை வந்து கலமோட சேர்க்குது. கலமுடையவர் யார்? யாருடைய அந்த நம்ம யாருன்னு தெரியல, அவ்வளோதான். அவர் யாரும் தெரியல. அப்போ இந்த அந்த உரியவர் யாருங்கிறத கேட்குறார். மண் கலமாதானு வராது, வராது. ஆமாம், இந்த இடத்துல அது அப்படி வர பொருத்தம் இல்லை. யாருடையது? யாருடைய முதாஃபில் என்ன செய்வோம்? நீங்கள் யாருடையன்னு கேட்க போகிறீங்க. முதாஃபில் எங்கே வரணும்? பின்னால் வரணும். அப்போ ஹபருக்கு நம்ம அந்த அந்த ஹபரை நீங்கள் சொல்லுது. சரி, மண் கலம்னு சொன்னால் அவடத்தில் என்ன முதாஃபிலையாக நீங்கள் கொண்டு வரல. யாருடைய என்ன கேட்குறீங்க? உடையதை. அதனால என்ன செய்கிறார்? அந்த இஸ்திஃபாமை ஹபரோட சேர்த்து பின்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹாதா கலமுல் முதர்ரிசி, ஹாதா கலமுல் முதர்ரிசி. இப்போ ஹாஜா பாய் சொன்ன மாதிரி இதை நீங்கள் என்ன செய்யலாம்? ஹாதா கலமு லில் முதர்ரிசி சொல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி வராது. இப்போ ஹாதா கலமுல் முதர்ரிசி, இப்போ ஹாதா மஸ்ஜிதுல்லாஹின்னு சொன்ன மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹாதா மஸ்ஜிது லில்லான்னு சொன்னீங்க. இப்போ ஹாதா கலமு லில் முதர்ரிசி சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதா ஹாதல் கலமுலில் முதர்ரிசி. ஆனால் அது இந்த கேள்விக்கு உடைய வராது. இந்த கேள்வி என்ன? இது யாருடைய பெண்? இது ஹாதா கலமுல். இந்த தர்கீப், இந்த சேர்த்த முறைகளை பார்த்துக்கோங்க. ஹாதா கலமுல் முதர்ரிசி, இது முதர்ரிசுடைய பேனா. ஹாதா கலமுல் முதர்ரிசி, இது முதர்ரிசுடைய பேனா. இந்த ஜும்லா அப்படி அமைந்தது. ஹாதா இஸ்மிஷாரம் துதா கலம் ஹபர் முலாப் அல் முதர்ரிசி முதாஃபு இலஹி, இது முதர்ரிசுடைய பேனா. ஐன ஹக்கீபத்துல் முதர்ரிசி, முதர்ரிசுடைய பேக் எங்கே? ஹிய, ஏன் ஹிய சொன்னாரு? ஹுவ சொல்லலாம் தானே. ஹக்கீபத்துன் கடைசியில் என்ன செய்யுது? தா மர்பூத்தா. ஹக்கீபத்துன் தா மர்பூத்தா. அப்போ ஒரு 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 வினை சொல்ல அது ஆண்பாள் பெண்பால் எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது? ஹக்கீபத்துன் ஹக்கீபத்துன், இது ஆண்பாலா பெண்பாலா? எப்படி மதிச்சிங்க? தா மர்பூதா. கிதாபுன்
கலமுன் இதான் பல பண்பலா? ஏ எப்படி சொன்னீங்க? தாமர் பூதா இல்லை, சரியா? அப்போ ஒரு அகிரிணை, கயிறு ஆக்கில். இதை நீங்கள் ஆண்பால் பெண்பால் எதை வச்சு பார்த்துக்குவீங்க? தாவை வச்சு, தாவில்லை அதை வச்சு பார்த்துக்கொள்ளுங்க. சொன்னீங்களா? ஓகே, இப்போ அதெல்லாம் சொல்லப்பேன். இப்போ கேட்குற கேள்வி, ஐன கிதாபுல் முதர்ரிசி என்ன சொல்லுவீங்க? ஹுவ ஹுவ தஹத்தல் மக்தபி. இப்போ ஹகீபத்துல் முதர்ரிசி சென்றதுனால என்ன சொல்லுவீங்க? ஹிய ஹிய தஹத்தல் மக்தபி, அது வந்து மக்தபு கீழே. ஹிய முப்தா தஹத்த லருஃபு முதாப். அப்போ லருஃப் என்ன? மக்கான். ஒரு இடத்துக்கு சுட்டி காட்டுது, தஹ்த ஹிய தஹ்தல் மக்தபி, தஹ்த லருஃப் முலாஃப் அல் மக்தபி முலாஃப் இலஹி. எப்படி ஜார் மஜ்ரூர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு முப்தாவு கபரா வருமோ, லருஃபு என்ன செய்யும், என்ன செய்யும், சேர்ந்து கபரா வரும். இப்போ ஹியங்கிற முப்தாவுக்கு தஹ்தல் மக்தபிங்கிறது என்ன? கபர். ஃபௌக்கல் மக்தபி வரலாம், அமாமல் மக்தபி, கல்ஃப் அல் மக்தபி இதெல்லாம் வரும். தஹ் ஃபவுக் அமாம் கல்ஃப், சரிங்களா? கீழே மேலே முன்னால் பின்னால் இதெல்லாம் என்னது? லருஃப். அப்போ அப்போ அந்த ஐன பைத்துக்கும், உங்களோட வீடு எங்க? பைத்துனா கல்ஃப் அல் மஸ்திதி, எங்களோட வீடு பள்ளிக்கு பின்னால. அமாமல் மஸ்திதி, உங்களுடைய கார் எங்க? ஃபௌக்க என்னது? ஃபௌக்கல் ஜபல், ஃபௌக்கல் ஜபல். நாங்கள் காரை எங்கே பார்க் பண்ணிக்கிங்க? உங்களோட காரை மக்காவுக்கு போயிருக்கீங்க, மலைக்கு மேலே பண்ணிக்கிறோம். உங்களுடைய கார் எங்க? தஹ்த குபரி, என்னது தாத்தா என்ன குபரி? மஷாலா பழக்கம் இருக்குது. இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தஹ்தல் குபரி பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? செய்யாரத்தி தஹ்தல் குபரி ஜும்லா முஃபீதா. செய்யாரத்தி முப்திதா முதாஃப் யா முத்தக்கல்லி முதாஃபுலேஹி தஹ்தல் அருஃப் முதாஃப் அல் குபரி முதாஃபுலேஹி தஹ்தல் குபரி சேர்ந்து செய்யாராங்கிற முத்தாவுக்கு ஹபர். மஷா அல்லா, அன்தும் நஹ்வியூன், நீங்களா என்ன நஹ்வுல புலி. ஹேர் தமாரீனு, இதான் இதான் நமக்கு தேவையானது. அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியதி, பின்வரும் கேள்விகளுக்கு விடையை கொடுங்கள். ஐன கிதாபு முஹம்மதின், நீங்கள் விடை எழுதணும். மூணு. ரெண்டாவது, அலிஃப் அல் கலிமத்துல் ஊலா இலத்தானியா, முதல் வார்த்தையை நீங்கள் சேருங்கள். அலிஃபுண்டா சேருங்க. அல் கலிமத்துல் ஊலா முதல் வார்த்தையை, இலத்தானியா இரண்டாவதோட. கிதாபுன் முஹம்மதுன், இது எப்படி சேர்க்கணுமாம்? கிதாபு முஹம்மதின், சரியா? மக்தபுன் அல் முதர்ரிசு, மக்தபுல் முதர்ரிசி முதாஃப் முதாஃபிலேஹி. கிதாபுன் முஹம்மதுன், இப்போ தனித்தனி சொல்லுவோம். இதை முதாஃப் முதாஃபுலே ஆக்க என்ன செய்யும்? கிதாபு வந்துடும், புன் வராது. முஹம்மதுன் எப்படி வரும்? முதாஃபு நிலைஹி, சரிதானே? சரி, அடுத்தது மக்தபுன் அல் முதர்ரிசு, இப்போ என்ன செய்யும்? மக்தபுன் எப்படி வரும்? மக்தபு அல் முதர்ரி சி. அது மாதிரி பின்னுள்ளது என்ன செய்யணுமா? கலமுன் ஹாமிதுன், மிஃப்தாஹுன் அல் பைத்து, இதை என்ன செய்யணும்? நீங்கள் முதாஃப் முதாஃபலையோட தயவு செய்து யாரும் பார்க்கக்கூடாது, யாரு யாரும் கேட்டுடக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை என்ன டெவலப் பண்ண இயலாது. நீங்களே எழுதணும், நீங்களே யாரை யாரும் திருத்தி கொடுக்கக்கூடாது, நீங்களே எழுதணும். புற கொண்டு வாங்க, நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், பண்ணிட்டீங்களா? அல்லது விளங்கப்படுத்துங்க, நீங்கள் சும்மா கொப்பி பண்ணக்கூடாது. இப்போ உங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு நீங்கள் விளங்கப்படுத்துங்க, நீங்கள் உங்களோட குரூப்புக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பேசிக்கங்க. ஆனால் விளங்கி எழுதணும், இல்லை இல்லை இதை எப்படி எழுதுங்க, இன்னும் மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன பெரு என்ன படிக்க முடியாது, சொல்லிக் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் விளக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களே எழுத விடுங்க, விளங்கப்படுத்துங்க. எழுதுறது யாரு? அவர் விளங்கி எழுதணும். இன்ஷா அல்லாஹ், ஜஸாகல்லாஹு கைர்.